ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் இவர். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளாக ஈகிலாக வெயிட் பண்ணுற ஒரு விஷயம்னா அந்த வலிமை படத்துக்கான ட்ரைலருக்கான ஒரு ஹைப் மட்டுமானால் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்றி வச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த டைமில் பார்த்தா படத்தோட டீம் இருந்து பார்த்தா அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சில கேள்வி எல்லாமே வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் நம்ம பார்த்தா அந்த படத்துக்கான மீதி பேலன்ஸ் சாங் பண்ணால் ஒரு ரெண்டு சாங் இருக்குது இல்லையா. ஸோ அதுவும் பார்த்தா ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணுங்கள், கடைசியாக மதர் சாங் ரிலீஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வலிமை படத்துக்கான தீம் ஒன்று ரிலீஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் படத்துக்கான எந்த ஒரு சாங்குமே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறன்ற சில கேள்வி எல்லாமே பார்த்தா ஆடியன்ஸ் முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, படத்துக்கான ப்ரொமோஷனை எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் பண்ணால் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனை அப்டேட் கேட்டே போனால் அதே பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால பார்த்து இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் பெருசாக ஒன்று தேவைப்படான்ற மாதிரியான சில கேள்விலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த படத்துக்கான வலிமை படத்துக்கான ட்ரெய்லர் எப்போதான் ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாமே பார்த்தா ஆடியன்ஸ்க்குள் இருந்துகிட்டே இருக்குது. ஹெச்என்எஸ் ஒரே வார்த்தை சொல்கிற படத்துக்கான ட்ரெய்லர் பண்ணால் நீங்கள் வெறித்தனமாக இருக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ அதோட பணம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமே கிடையாது மாதிரி அவர் அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. அதனாலேயே பணம் இந்த படத்துக்கான ட்ரெய்லருக்கான ஹைப் மட்டும் குறையவே மாட்டேங்குது. வந்தால் கண்டிப்பாக ஹையஸ்ட் ரெக்கார்டு பணம் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் தான் படிக்கின்ற அளவுக்கு பணம் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த ட்ரெய்லருக்கான என்ன ஒரு அப்டேட் வந்துருக்கனா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அனுசன் பார்த்தா கண்டிப்பாக நாளைக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா வலிமை படத்துக்கான டீம் இருந்து பார்த்தா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கே பணம் அந்த படத்துக்கான விஷயம் தான் நடந்துடும். அதாவது பார்த்தா காலைல பணம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போனோம் சொன்னாங்கன்னா அது அன்றைக்கி சாயங்காலம் பணம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பணம் நாளைக்கு சொல்கிறாங்க. ஸோ மேபி பார்த்தா ட்ரெய்லர் பண்ணால் நாளைக்கு சொல்லி ஒன்று வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணலாம், அல்லது பார்த்தா நியூ இயர் ஸ்பெஷலாக பண்ணால் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மூணு டேட்லலாம் பார்த்தா கண்டிப்பாக வலிமை படத்துக்கான ட்ரெய்லர் பண்ணால் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகுன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்றது பார்த்தா இப்போ உறுதியான ஒரு தகவலாக இருக்குது. பட் படத்தோட டீம் மட்டும் பார்த்தா ஒரு அஃபீஷியலான அப்டேட் கொடுக்கலாம் கூட சில சோர்ஸ் மூலிமா வந்திருக்கிற சோர்ஸ் மீடியாவில் வைரல் ஆகிட்டு ஒரு விஷயம்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த படத்துக்கான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா இன்றைக்கி அஃபீஷியலாக நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தலைக்கு பார்த்தா வயசாக பசங்க எங்கே இருக்குன்ற மாதிரியான ஒரு லுக் தானே சொன்னாங்க. ஏன்னா க்ளீன் ஷோவில் பார்த்தா உண்மையிலே பார்த்தா அவ்வளோ லுக்காக இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரெய்லரில் பார்க்குறப்பனா இன்னும் பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குறப்பனா தேட்டரு அதுவும் இவனோட பிஜிஎம்மோட ஆடியன்ஸோட சத்தம் தான் பணம் அதிகமாக இருக்குன்ற மாதிரியான அளவுக்கு பணம் பயங்கரமாக பேசப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கான ட்ரெய்லருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு கீழே வெயிட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கனெக்ட் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி